வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜெயம் தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். நிகழ்வுகளை பிரத்யேகமான காட்சிகளுடன் காண இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். திருச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக ₹5,00,000 மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட தஞ்சாவூர் மாவட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ₹5,00,000 மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் திருச்சி மாநகர் மாவட்டம் சார்பில் சேலைகள், வேட்டிகள், பிஸ்கட் பாக்கெட்கள், 2,000 குடிநீர் பாட்டில்கள், கொசுவர்த்தி பெட்டிகள், ரஸ்க், ₹1,00,000 மதிப்புள்ள மருந்துகள் என மொத்தமாக ₹5,00,000 உடைய பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. தில்லை நகரில் உள்ள மாவட்ட அலுவலகத்தில் திங்கட்கிழமை இரவு நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட செயலர் ஜே சீனிவாசன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தார். இந்த நிகழ்வில் அவைத்தலைவர் ராமலிங்கம், நிர்வாகிகள் ஜோதிவாணன், ராமமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கனமழை காரணமாக திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களுக்கு செல்ல முடியாமல் திருச்சிக்கு வந்துவிட்டதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட தஞ்சை, புதுகை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் சேதங்களை பார்வையிட மக்களுக்கு ஆறுதல் கூற நேற்று காலை விமானம் மூலம் முதல்வர் பழனிசாமி, துணை முதல்வர் பன்னீர்செல்வம், தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் ஆகியோர் திருச்சி வந்தனர். திருச்சியிலிருந்து அவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் புதுக்கோட்டை சென்றனர். அங்கு புயலில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்துக்கு தலா ₹10,00,000 நிவாரணம் மற்றும் நிவாரணப் பொருட்களை முதல்வர் பழனிசாமி வழங்கினார். பின் ஹெலிகாப்டரில் பட்டுக்கோட்டை சென்று தென்னை விவசாயிகளை சந்தித்து ஆறுதல் கூறினார். அங்கிருந்து திருவாரூர் மற்றும் நாகை சென்றபோது கனமழையால் ஹெலிகாப்டர் அங்கு இறங்க முடியவில்லை. இதனால் மீண்டும் திருச்சிக்கே வந்த முதல்வர் சிறிது நேரம் ஓய்வு எடுத்து 2:40 விமானத்தில் சென்னை புறப்பட்டு சென்றார். முன்னதாக முதல்வர் பழனிசாமி திருச்சியில் நிருபர்களிடம் கூறியதாவது, புயல் பாதித்த பகுதிகளை பார்வையிட வந்தேன். புதுக்கோட்டையிலும் பட்டுக்கோட்டையிலும் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கப்பட்டது. கனமழை பெய்வதால் திருவாரூர், நாகையில் இறங்க முடியாமல் திருச்சி வந்துவிட்டேன். மீண்டும் மற்றொரு நாளில் திருவாரூர், நாகை வருவேன். புயல் பாதிப்புகளை அன்றே அறிய முடியாது, அடுத்தடுத்த நாட்களில்தான் அறிய முடியும். அது தெரியாமல் எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்கின்றன. எதிர்கட்சி தலைவர் உடனே சென்று பார்க்கலாம். நாங்கள் மக்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டிய நிலை இருப்பதால் உடனடியாக அங்கு செல்ல முடியவில்லை. முதற்கட்ட பணிகள் கூட முடியாமல் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க சென்றால் மக்கள் கேள்வி கேட்பர். புயல் வந்த தினமே நிவாரணப் பணிகள் துவங்கி நடந்து வருகின்றன. கிராமப்புறங்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிப்புகளை துல்லியமாக கணக்கெடுக்க உத்தரவிட்டுள்ளேன். புயலில் 40,00,000 தென்னை மரங்கள் சாய்ந்துள்ளன. இது தவிர மாப்பலா உள்ளிட்ட 70,00,000 மரங்கள் சேதமாகியுள்ளன. இதுவரை 100,00,000 மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளன. நிவாரணப் பணிகளை நினைத்தவுடன் செய்துவிட முடியாது. உயிரை பணயம் வைத்துதான் மின்வாரிய ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக வேலை நடக்கவில்லை என கூறக்கூடாது. தமிழக அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததால் பாதிப்பு குறைந்துள்ளது. நம்முடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற மனிதாபிமான அடிப்படையில் கட்சி பாகுபாடு இல்லாமல் செயல்பட வேண்டும். நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளும் அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் பணிகளை துரிதமாக முடிக்க முடியும். இவ்வாறு முதல்வர் தெரிவித்துள்ளார். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், 4 மாவட்டத்தில் கஜா புயலால் ஏற்பட்டுள்ள சேதங்களை பார்வையிட்டு அந்த பகுதி மக்களுக்கு ஆறுதல் சொல்லி நிவாரணம் வழங்கலாம் என்று திட்டமிட்டு திருச்சி வந்து திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புதுக்கோட்டைக்கு சென்று அங்கு கஜா புயலால் ஏற்பட்ட சேதங்களையெல்லாம் பார்வையிட்டு அந்த பகுதி மக்களுக்கு நிவாரணத்தை அளித்துவிட்டு பட்டுக்கோட்டை சென்று பட்டுக்கோட்டையில் கஜா புயலால் தென்னை மரங்களெல்லாம்
முறிந்து விழுந்த அந்த இடத்திற்கு சென்று நேரடியாக பார்வையிட்டு அந்த விவசாயிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கிவிட்டு திருவாரூர் சென்றோம். திருவாரூர் சென்று இறங்குகின்ற சமயத்தில் கடும் மழை. அந்த மழையின் காரணமாக ஹெலிகாப்டர் இறங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினாலே முகநூர் நண்பர்கள் இணைந்த அமைப்பான திருச்சி M2 ஹைட்ரஸ் சார்பில் ₹1,50,000 மதிப்புடைய நிவாரணப் பொருட்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் முகநூல் நண்பர்கள் இணைந்த அமைப்பான திருச்சி M2 ஹைட்ரஸ் சார்பில் செவ்வாய்க்கிழமை நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. உலகின் பல்வேறு பகுதிகளில் முகநூலின் நண்பர்களாக உள்ள M2 ஹைட்ரஸ் சார்பில் கஜா புயலுக்கான நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டன. அரிசி, சர்க்கரை, பருப்பு, குடிநீர் பாட்டில்கள், நாப்கின், ரவை, சேமியா மற்றும் மளிகை பொருட்கள் என ₹1,50,000 மதிப்புடைய நிவாரணப் பொருட்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி, வடக்காடு, திருச்சிற்றம்பலம், ஈச்சங் விடுதி, கீரக்காடு, திட்டக்குடி ஆகிய கிராமங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்குள்ள 500 குடும்பங்களுக்கு நேரடியாக வழங்கப்பட்டன. செவ்வாய்க்கிழமை காலை செயலர் எஸ் சிவா, பொருளாளர் பகவதிராஜ், துணைத் தலைவர் கோபாலகிருஷ்ணன், இணைச் செயலர் ஹேமலதா ராஜேஷ் உள்ளிட்டோர் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தனர். நிகழ்வில் செயற்குழு உறுப்பினர்கள் சண்முகம், இளஞ்செழியன், ஆசிப், சாதிக், ஹரி, சாந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முதல் கட்டமாக நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் விரைவில் அடுத்த கட்ட நிவாரணப் பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்குவோம் என்று தெரிவித்துள்ளனர். கூட்டுறவுத்துறை மூலம் தமிழகத்தில் கந்துவட்டி கடன்கள் பெருமளவு ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் கே ராஜு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவுத்துறை மூலம் 13,43,000 பேருக்கு ₹1,436 கோடி சிறுவணிக கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஏழை எளிய மக்கள்கள் கந்துவட்டி கடனில் சிக்கி தவித்திருக்கும் நிலை மாநிலம் முழுவதும் அகற்றப்பட்டுள்ளது. தற்போது கூட்டுறவு சங்கங்கள் அனைத்தும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய நிலையில் பலருக்கும் பயன்படக்கூடிய அமைப்பில் மத்திய கால கடனாக ₹13 கோடியும் வழங்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் 8 கூட்டுறவு மருந்தகங்களும் காய்கறி கடைகள் மூலம் 1,735 மெட்ரிக் டன் அளவுக்கு ₹2,69,00,000 விற்பனை செய்யப்பட்டுள்ளன. கூட்டுறவுத்துறை சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் எஸ் வளர்மதியும் வழங்கினார். இந்த விழாவுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு கு ராசாமணி தலைமை வகித்தார். கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முதன்மை செயலர் தயானந்த கட்டாரியா, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ரா பழனிசாமி முன்னிலை வகித்தனர். மக்களவை உறுப்பினரும் திருச்சி புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளருமான டி ரத்னவேல், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எம் பரமேஸ்வரி, செல்வராசு, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மேலாண் இயக்குனர் மா உமா மகேஸ்வரி, கூட்டுறவு விற்பனை இணைய கூடுதல் பதிவாளர் மா அந்தோணிசாமி, கூட்டுறவு ஒன்றிய மேலாண் இயக்குனர் வ குணசேகரன் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றனர். திருவண்ணாமலையில் பிரசித்தி பெற்ற கார்த்திகை தீப திருவிழா தேரோட்டம் நேற்று விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலையில் பிரசித்தி பெற்ற கார்த்திகை தீப திருவிழா தேரோட்டம் நேற்று விமர்சையாக நடந்தது. பக்தர்கள் வெள்ளத்தில் மகாரதம் மாட வீதியில் பவனி வந்தது. காலை தொடங்கி நள்ளிரவு வரை வலம் வந்த பஞ்சரதங்களை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பிரசித்தி பெற்ற கார்த்திகை தீப திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி விமர்சையாக நடந்து வருகிறது. தீப திருவிழா உற்சவத்தின் 7ஆம் நாளான நேற்று தேர் திருவிழா நடைபெற்றது. அதையொட்டி அண்ணாமலையார் கோயில் ராஜகோபுரம் எதிரில் நேற்று அதிகாலை அலங்கார ரூபத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளின. தொடர்ந்து மாட வீதியில் அலங்கரித்து நிலை நிறுத்தியிருந்த 5 தேர்களில் விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், உண்ணாமுலையம்மன் சமேத அண்ணாமலையார், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பஞ்சரதங்களின் மாட வீதியுள்ள தொடக்கமாக சிறப்பு பூஜைகளுடன் விநாயகர் தேர் புறப்பாடு காலை 6:40 மணிக்கு நடைபெற்றது. மாட வீதியை வடம் வந்த விநாயகர் தேர் காலை 10:10 மணியளவில் நிலையை அடைந்தது.
தொடர்ந்து சுப்பிரமணிய தேர் காலை 10:25 மணியளவில் புறப்பட்டு மாட வீதியில் பவனி வந்து மதியம் 2:20 மணிக்கு நிலையை அடைந்தது. அதில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் அலங்கார ரூபத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் பெரிய தேர், சுவாமி தேர் என அழைக்கப்படும் மகாரதம் பகல் 2:20 மணிக்கு பவனி தொடங்கியது. அப்போது அங்கு திரண்டிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமுலையம்மனுக்கு அரோகரா என பக்தி பரவசத்துடன் விண்ணதிர முழக்கமிட்டபடி வடம் பிடித்து தேரை இழுத்தனர். மாட வீதிகளில் திரண்டிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தில் நீந்தியபடி உண்ணாமுலையம்மன் சமேத அண்ணாமலையார் அருள் பாலித்த மகாரதம் பவனி வந்தது. அப்போது மங்கள இசை முழங்க தூப தீபாராதனையுடன் மாட வீதியில் பவனி வந்த மகாரதத்தின் மீது அடுக்குமாடி கட்டிடங்களில் இருந்து மலர்களை தூவி பக்தர்கள் வணங்கினர். மாட வீதியில் பவனி வந்த மகாரதம் 7:30 மணியளவில் நிலையை அடைந்தது. திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மின் ஊழியர்களை மின்துறை அமைச்சர் தங்கமணி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டமாநல்லூர் அருகே கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மின் இணைப்பை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மின் ஊழியர்கள் முருகேசன் மற்றும் மோகன் ஆகியோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அவர்கள் இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை மின்துறை அமைச்சர் தங்கமணி நேரில் சந்தித்து அவர்கள் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்று காலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மோகன் மற்றும் முருகேசன் ஆகிய இரு மின் ஊழியர்கள் மின்சாரம் தாக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பொதுவாக பொதுமக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எங்களது வேண்டுகோள் என்னவென்றால், உயிரை பணயம் வைத்து பணியாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பணியாற்றும் பணியாளர்களை வேண்டுமென்றே கொச்சைப்படுத்தும் வகையில் எங்கள் பகுதிக்கு வாருங்கள் என்று அழுத்தம் கொடுப்பதால் இது போன்று ஏதாவது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இது போன்ற நிகழ்வு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வேலை செய்து கொண்டு இருக்கும் போது முழுமையாக மின்சாரத்தை நிறுத்திவிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். பணியின் போது மின்சாரத்தை நிறுத்திவிட்டு பணி செய்வதால் மக்கள் மின்வெட்டு என்று நினைத்துக் கொள்கிறார்கள். பாதுகாப்பு காரணங்களுக்காக தான் அவ்வாறு செய்யப்படுகிறது. இல்லை என்றால் இது பணியாளர்கள் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை பொதுமக்கள் உணர்ந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். புயலால் 100,000+ மேற்பட்ட மின்கம்பங்கள் விழுந்திருக்கின்றன. மின் இணைப்புகளை சரி செய்ய 21,466 பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 20 மின் கோபுரங்கள் விழுந்திருக்கின்றன. 201 துணை மின் நிலையங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. போர்க்கால அடிப்படையில் பணிகள் நடைபெற்று இன்னும் 55 துணை மின் நிலையங்கள் சரி செய்யப்பட உள்ளன. புதுக்கோட்டை நகரத்தை பொறுத்தவரை 50%-க்கு மேல் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் மாநகராட்சியில் 98% மின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளன. அதே போல திருவாரூரில் 60% கொடுக்கப்பட்டுள்ளன. நாகையில் 95% கொடுத்திருக்கின்றோம். முடிந்தவரையில் நகர பகுதிகளில் 1-2 நாட்களில் மின்சாரம் முழுமையாக கிடைக்கப்பெறும். ஊரக பகுதியில் 1 வார காலம் ஆகும் என்று தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் விண்ணப்பிக்க பதிவு செய்தவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுவதாக திருச்சி பாஸ்போர்ட் அலுவலகம் அறிவித்துள்ளது. பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்க பதிவு செய்து கஜா புயல் காரணமாக விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டதால் வேறு தேதிகளில் விண்ணப்பிக்கலாம் என திருச்சி பாஸ்போர்ட் அலுவலகம் அறிவித்துள்ளது. திருச்சி மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தின் கீழ் திருச்சி தஞ்சாவூரில் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த மையங்களில் மத்திய மண்டலத்துக்குட்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பாஸ்போர்ட் பெற விண்ணப்பிக்கலாம். இதை தவிர பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அஞ்சலகம் மூலமும் விண்ணப்பிக்க வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கஜா புயலால் டெல்டா மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பாஸ்போர்ட் விண்ணப்பிக்க பதிவு செய்து முடியாத நிலை ஏற்பட்டவர்களுக்கு வாய்ப்பை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் வழங்கியுள்ளது. கஜா புயல் மற்றும் மழை காரணமாக நவம்பர் 16 பின்னர் பாஸ்போர்ட் விண்ணப்பிக்க பதிவு செய்தவர்கள் விண்ணப்பிக்க முடியாத நிலையில் அவர்கள் இணையதளத்திலேயே வேறு தேதிக்கு மாற்றிக்கொள்ள முடியும். ஏதேனும் 3 நாட்களை மாற்றிக்கொள்ளும் வசதி உள்ளதால் அதன்படி மாற்றிக்கொள்ளலாம்.
புயல் காரணமாக தொலைத்தொடர்பு வசதிகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் அவ்வாறு தேதியை மாற்றிக்கொள்ள முடியாதவர்கள் தங்கள் முன்பதிவு ஏஆர்என் சீட்டுடன் திருச்சி மரக்கடையில் உள்ள மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு வந்து தேதியை மாற்றிக்கொள்ளலாம். இதை தவிர டோக்கன் பெற்று குறிப்பிட்ட நாளில் விண்ணப்பிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பெரும்பாலான இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கு வாய்ப்புள்ளது. இதனால் தமிழகம் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யும். இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் எஸ் பாலச்சந்திரன் செவ்வாய்க்கிழமை கூறியதாவது, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் திங்கட்கிழமை நிலை கொண்டிருந்த வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே பகுதியில் நீடிக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், அரியலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும், புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டங்களிலும் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் மேகமூட்டமாக காணப்படும். இடைவெளி விட்டு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளார். நேர்களை, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது உங்கள் ஜெயம் தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். நிகழ்வுகளை மாலை 6:30 மணிக்கும் இரவு 10:30 மணிக்கும், இதன் மறு ஒளிபரப்பு மறுநாள் காலை 7:30 மணிக்கும் காண தவறாதீர்கள். நிகழ்வுகளுடன் சுபாஷினி, நன்றி, வணக்கம்.